ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வைஷுஸ் உலாக். வைஷுஸ் உலாகில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான். மதுரையில் பஞ்சபூதங்களுக்குன்னு தனித்தனி ஸ்தலங்கள் இருக்குது அப்படின்னு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இன்றைக்கி முதல் ஸ்தலத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நீர் ஸ்தலமான திரு ஆப்புடையார் கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். மதுரை செல்லூரில் இருக்கிற திரு ஆப்புடையார் தான் நீர் ஸ்தலமாகும். இங்கே இருக்கிற மூலவருக்கு பல பேர் இருக்குது. ஆப்புடையார், கீலகேஸ்வரர், ஆப்பனூர்காரர், ரிஷபகேசர், வினோத அன்னர் அப்படின்னு பல பேர் அவருக்கு இருக்கு. இந்த ஸ்தலத்தோட அம்பாள் பேர் வந்து குறவங்குடலம்மை. ஸ்தலத்தோட சிறப்பு வந்து நீர் ஸ்தலம், தல விருட்சம் வந்து கொன்றை மரம், தீர்த்தம் வந்து இடப தீர்த்தம். இந்த கோயில் எப்படி உருவாச்சு அப்படிங்கிறதுக்கான வரலாறை நம்ம பார்க்கலாம். சோழகந்தகன்னு ஒரு மன்னர் இருந்திருக்காரு. இவர் மிகுந்த சிவபக்தி உடையவர். இவரோட ஆட்சி காலத்தில் பருவம் தவறாமல் மழை பொழிஞ்சிருக்கு, விவசாயம் செழித்திருந்திருக்கு, மக்கள் எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்திருக்காங்க. இதற்கு காரணம் இவர் ஒரு சிறந்த சிவபக்தர் அப்படிங்கிறது தான். இவர் வந்து பூஜை செய்யாமல் சாப்பிட மாட்டாராம். ஒரு நாள் காட்டுக்கு வேட்டையாட போன மன்னர் அங்கே ஒரு மானை பார்த்து அதோட அழகில் மயங்கி ரொம்ப தூரம் துரத்தி போயிட்டாரு. பசியில் மயக்கமே போட்டுட்டாராம். பசி மயக்கம்தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட அமைச்சர் மன்னரை பார்த்து, மன்னா நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் மன்னர்னா சிவபூஜை செய்யாமல் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு மறுத்திருக்காரு. சமயோசித புத்தி கொண்ட அமைச்சர் ஒரு ஆப்பை எடுத்து அந்த இடத்துல அரைஞ்சு, மன்னா இங்கே பாருங்கள், ஒரு சிவலிங்கம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. பசி மயக்கத்தில் இருந்த மன்னர் அந்த ஆப்பையே சிவன் அப்படின்னு நினச்சி பூஜை செஞ்சுட்டு சாப்பிட்டாரு. மயக்கம் தெரிஞ்ச பிறகு மன்னர் தான் வணங்கினது சிவன் இல்லை, ஒரு ஆப்பு அப்படின்னு தெரிஞ்சு ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சிட்டாரு. மன்னருக்கு ரொம்பவும் மனம் வருந்திட்டாரு. இறைவனிடம், இறைவா, நான் உன்னை பூஜித்தது உண்மை அப்படின்னா இந்த ஆப்பில் வந்து அமர்ந்து அருள்பாலிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மன்னரோட பக்தியை மெச்சின இறைவன் அந்த ஆப்பிலேயே வந்து அமர்ந்து அருள்பாலித்திருக்கிறார். இதுதான் சிவன் ஆப்புடையார் ஆன கதை. ஆணையத்தோட சிறப்பு அம்சம், பிரம்மதேவனின் வழியில் வந்த புண்ணியசேனன் என்பவர் ஒரு சிறந்த சிவபக்தராக இருந்திருக்காரு. இவர் உலகில் இருக்கிற எல்லா செல்வங்களுக்கும் அதிபதி ஆகணும் அப்படின்னு அகத்தியரின் ஆலோசனைப்படி வீட்டுக்கு வந்து கடுந்தவம் இருந்திருக்காரு. இவரோட தவத்தில் மகிழ்ச்சி அடைந்த ஆப்புடையார் தாயார் சுவந்த குந்தராம்பிகையுடன் தோன்றி புண்ணியசேனனின் விருப்பத்தை நிறைவேற்றியிருக்காரு. உலக செல்வங்களுக்கு அதிபதியானதுனால கர்வம் கொண்டு செயல்பட்டிருக்காரு புண்ணியசேனன். இதனால் இவரோட பார்வை போயிடுச்சு. உயிருக்கும் கண்டம் உண்டாயிருக்கு. தன்னோட தவறை உணர்ந்து இறைவனை இறைஞ்சியதால் இறைவன் வந்து கருணை கொண்டு மீண்டும் இவருக்கு பார்வை கொடுத்துருக்காரு. இவரை குபேரன் என்று அழைத்து மீண்டும் நல்வாழ்வு கொடுத்துருக்காரு. அன்று முதல் சங்க நிதி, பதும நிதி என்ற இரு செல்வங்களோடு வடக்கு திசையை காத்து வந்திருக்கிறாரு என்று ஸ்தல புராணம் சொல்லுது. இந்த ஆலயத்தில் சிவபெருமானை வணங்கிட்டு வீட்டுக்கு போகிற ஒவ்வொருத்தருக்குமே அஸ்வமேத யாகம் செய்த பலன் கிடைக்குமா. அம்பாள் சுகந்த குந்தலாம்பிகையை வணங்குறவங்களுக்கு திருமண தடை நீங்கி குழந்தை பாக்கியம் உண்டாகும் அப்படிங்கிறது ஐதீகம். செவ்வாய் தோஷம் உள்ளவங்க இங்கே இருக்கிற முருகனுக்கு செவ்வாய்க்கிழமை வந்து நெய் தீபம் ஏத்துனா செவ்வாய் தோஷம் நீங்கும் அப்படிங்கிறதும் ஒரு ஐதீகமாக இருக்குது. இங்கே இருக்கிற சிவனுக்கு வந்து வெள்ளிக்கிழமை நெய் தீபம் ஏற்றினால் அளவற்ற செல்வங்கள் கிடைக்குமா. ஒரு நெய் தீபம் ஏத்துனா 100 பசுதானம் செஞ்சதுக்கு பலன் கிடைக்குமா. இளநீர் அபிஷேகம் செஞ்சால் 1000 அஸ்வமேத யாகம் செஞ்சால் பலனும் கிடைக்குமா. ஆலயத்தோட பெருமை வந்து சுவாமி சுயம்பு மூர்த்தியாக இங்கே இருக்காரு. குபேரன் தோன்றுன ஸ்தலம், இந்திரன் வழிபட்ட ஸ்தலம். இங்கே இருக்கிற அம்பாளுக்கு சாத்தப்படும் பூமாலை வந்து கொஞ்ச நேரம் கழித்து எடுத்து பார்த்தா எந்த வாசனையுமே இருக்காதான். இங்கே அம்பாளுக்கும் சுவாமிக்கும் தனித்தனி கொடிமரம் இருக்குது. ஆனால் சுவாமிக்கு தான் முதல் பூஜை நடக்குமா. நம்ம இப்போ பார்த்தது பஞ்சபூத ஸ்தலமான நீர் ஸ்தலத்தை பற்றின வரலாறும் சிறப்பும் தான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தடுத்த வர வீடியோவில் இன்னும் 4 ஸ்தலங்களை பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சென்ட் பண்ணுங்கள், அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.